இத்தாலி நாட்டை சேர்ந்த கட்டிட கலைஞரான மைக்கேல் ஆஞ்சலோ நினைவா ரோம் நகரோட சைபர் ரிவர் மேல கார்போர்னால செய்யப்பட்ட ஒரு பாலத்தை தொங்க விட்டுருக்காங்க. மூணு ஹீலியம் பலூன்ஸ் உதவியோட ஆத்து மேல பறந்துட்டு இருக்க 18 மீட்டர் நீளமுள்ள இந்த பாலம் பாக்குறதுக்கு உண்மையான பாலம் மாதிரியே இருக்கு. 16ஆம் நூற்றாண்டுல இந்த பாலத்தை கட்ட தொடங்கின மைக்கேல் ஆஞ்சலோ நடுவுலயே நோயினால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாரு. இவரோட நினைவா பிரெஞ்சு கலைஞரான ஆலிவர் ஃபார்னிஸ் பிரிட்ஜ்னு பேர் வச்சிருக்க இந்த கார்ட்போர்ட் பிரிட்ஜை செஞ்சிருக்காரு. ஜூலை 18ஆம் தேதி வரை பறக்கக்கூடிய இந்த பாலம் அதுக்கப்புறமா மறுசுழற்சி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாட்டுக்கு இடையே இருக்க நட்பை யாராலும் உடைக்க முடியாதுன்றத இந்த பாலம் உணர்த்துறதா பிரெஞ்சு தூதர் கிறிஸ்டியன் மாசட் குறிப்பிட்டிருக்காரு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.